இந்த நாளில் கூட நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து இந்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நிறைய நாள் அப்படி தான் பாஸ்டர், நிறைய எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனால் நிறைய தோல்வியை தான் நான் பார்த்துருக்குறேன், தீமைகளை தான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. எருமையா புஸ்தகம் 29:11 பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்து போன காரியம் தீமையாக மாறியிருக்கலாம், ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் எதிர்பார்ப்பு இத்தனை நாள் வெட்கத்துக்கு அது அடையாளமாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி வெட்கத்துக்கு பதிலாக அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்க போகிறது. இந்த வார்த்தையை விசுவாசி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கான நாளாக இருக்கும். ஆமென்.